ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேஜஸ்வியோட ஃபோர்த் பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நாங்கள் வந்து சிக்கிம் அண்ட் டார்ஜிலிங் போயிருந்தோம் சிக்கிமில் வந்து கேங்டாக்லேருந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர் வந்து சாங் லேக் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே தான் போயிருந்தோம் இது வந்து பெர்மிஷன் வாங்கணும் நம்ம அப்போ தான் வந்து உள்ளார அலோ பண்ணுவாங்க நாங்கள் ஒரு டுவெண்ட்டி டேஸ் முன்னாடியே எங்க வந்து எங்கள் ட்ராவல் ஏஜென்சிக்கிட்ட வந்து இங்கே டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டோம் ஐடி ப்ரூஃப் அண்ட் ஃபோட்டோ கொடுக்கணும் அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கி வச்சுட்டாங்க என்ட்ரி ஆகும்போது அந்த இது காமிக்கணும் ரிட்டன் ஆகும்போது அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அங்கே சப்மிட் பண்ணிவிட்டு வந்துடணும் ஸோ அதான் எங்கள் டிரைவர் கொண்டு போய் அங்கே சப்மிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த டாக்குமெண்ட்டை டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க அன்னைக்கு போய் கேட்டால் அலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா மோஸ்ட்லி ட்ராவல் ஏஜென்சிஸ்லாம் முன்னாடியே வந்து வாங்கி வச்சுருவாங்க பெர்மிஷன் இது வந்து அன்னைக்கு தான் ஓப்பனே பண்ணாங்க நாலு நாளாக வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஹெவி ஸ்னோ ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து இன்னும் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணால் நம்ம வந்து சீனாவோட பார்டர் ரீச் ஆகிடலாம் அதுக்கு நேம் வந்து நட்டுலா பாஸ் அப்படிங்கிறதுனால ஹெவி ஸ்னோ இருக்கனால வந்து இது வரைக்கும் தான் வந்து கார் அலோ பண்ணாங்க இதுக்கப்புறம் வந்து ஆர்மி வெஹிக்கிள்ஸ் தான் போக முடியும் நம்மளோட கார் போகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னனால இங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இங்கே வந்து ஒரு ரோப்வே இருந்துச்சு ஸோ நாங்கள் ரோப்வே எடுத்துக்கிட்டே ஹில் டாப்புக்கு போய் பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரைட் சைடு தெரிஞ்சு பாருங்களேன் அதுதான் வந்து நட்டுலா பாஸ் அங்கே வந்து நிறையா ஸ்னோ இருக்குது அப்படிங்கிறனால க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ அங்கே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ஏன் வந்து ஸ்னோ ஏரியா செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து தேஜஸ்வி வந்து வின்ட்ரு வந்தோடனே கேட்க ஆரம்பிச்சிட்டா இங்கே வின்ட்ரு வந்துருச்சுன்றீங்க ஸ்னோவே வர மாட்டேங்குது அப்படின்னா இல்லைடா இங்கே ஸ்னோவெல்லாம் வராது அப்படின்னா வந்து இல்லை ரைனி சீசனில் ரெயின் வருது சம்மரில் வந்து ஹாட்டாக இருக்குது வின்டர்னால் அப்படின்னா ஸ்னோ வரணும் தானே அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்க ஆரம்பிச்சிட்டா அவகிட்ட இல்லை இங்கே சில்லுன்னு தான் இருக்கும் ஸ்னோலாம் வந்து ஆல்டிடியூட் ரொம்ப ஹையில் இருக்குது ஏரியாவில்தான் வரும் இங்கெல்லாம் வராது அப்படிங்கிறான் இது வந்து டுவெல் தௌசண்ட் ஃபீட் வந்து சீ லெவல்லேருந்து ரொம்ப ஹைல இருக்குது ஸோ ஆக்ஸிஜன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு லைக் இந்த ப்ரீத்திங் இஷ்யூ இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம் அங்கே கீழே வந்து ஆக்சிஜனும் சேல் பண்ணாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் எனக்கு தெரில எவ்வளோன்னு ரேட் கரெக்டாக சில பேர் வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஆல்டிடியூட் ரொம்ப ஹைப்பில் போகிறனால ஸ்னோ வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஏன்னா வந்து ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணனால வந்து யாருமே போகாத இடம் அப்படிங்கறனால ரொம்ப அப்படியே ஒயிட்டாக இருந்துச்சு நாங்கள் போகும்போது அங்கே ஒரு ஃபைவ் டு டென் பீப்புள் மட்டும்தான் இருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே போனோன்னே பார்த்தா ஃபுல்லுமே ரொம்ப அப்படியே அழகாக இருந்துச்சு மௌண்டெயினோட டாப்பில் ஃபுல்லும் ஸ்னோ விழுந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி இங்கேயே கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேக் வாங்கிட்டு போகல அதுக்கு பதிலாக வந்து டோனட்ஸ் வாங்கிட்டு போயிருந்தோம் கேக் கேரி பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் தேஜஸ்விக்கு வந்து கேக் சுத்தமாக பிடிக்காதா சாப்பிட மாட்டா கேக்கு சரி டோனட்டில் மேலே இருக்க சாக்லேட் மட்டும் அவளுக்கு ஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டோனட் எடுத்து அந்த சாக்லேட் மட்டும் கொடுத்தான் அதுவே வேணான்னு சொல்லிட்டு அவள் அதுக்கப்புறம் சாக்லேட் தான் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு சாக்லேட் மட்டும் கொடுத்தோம் அவள் சாப்பிடுட்டான் ஆனால் அவளால் வந்து அங்கே அந்த கிளைமேட்டை வந்து சுத்தமாக இது பண்ண முடியல அவள் ஸ்னோ அவள் தான் ரொம்ப ஆசைப்பட்டா ஸ்னோவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த ஜீரோ டிகிரியை வந்து ஃபஸ்ட் டைம் அவள் லைஃப்பில் வந்து ஜீரோ டிகிரி பார்க்குறா என்னடா இவ்வளோ சில்லாக இருக்குது அவள் வந்து ஹேண்ட் க்ளவ்ஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா வேணா வேணாம் அப்படிங்கிறா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அழுக ஆரமிச்சிட்டான் இவள் மட்டும்தான் இப்படி அப்படின்னு நாங்கள் நினச்சி கீழே போய் பார்த்தா இவ ஏஜில் இருக்க எல்லா கிட்ஸுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க இந்த கூலிங்க்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண குழந்தைங்களுக்கு வந்து ஓகே அவங்க ஓரளவுக்கு டாலரேட் பண்ணுறாங்க பட் எல்லாராலேயுமே முடியல இந்த சில்னஸை இப்போ கிட்டே நாங்கள் சொன்னோம் நீ வந்து மாஸ்க் போட்டுக்கோ க்ளோஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஹேண்ட் க்ளவுஸ் மட்டும் போட்டுவிட்டோம் கீழ கீழே பாருங்க அதுதான் சாங்குலி இது வந்து ஃபுல்லுமே வந்து ஃப்ரோசன் ஆயிடுச்சு லேக்கே ஏன்னா வந்து வின்டர் டைமில் இந்த லேக் வந்து ஃப்ரோசன் ஆகிரும் நம்ம இது மேலே நடக்கலாம் ஆனால் அங்கே யாரும் நடந்து நான் பார்க்கல பட் ஆனால் ஒன்றுமே ஆகாது ஏன்னால் அது அப்படியே ஃப்ரோசன் ஆகியிருக்கும் அந்த லேக்கு கீழே வந்து இந்த ஐஸ் எல்லாம் விழுந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்துச்சு அப்படிங்கிறனால அவங்க வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு வந்தாங்க ஏன்னா க்ரௌடு வர ஆரம்பிச்சிருச்சு அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாங்களே ரொம்ப பார்த்து பார்த்து தான் வைக்க மாதிரி இருந்துச்சு பாருங்கள் நம்ம போகும்போது யாருமே இல்லைல்ல இங்கேலாம் இப்போ பாருங்களேன் க்ரௌட் வந்துருச்சு நாங்கள் கீழே வரும்போது ஒரு டென் தேர்ட்டி இருக்கும் டென் தேர்ட்டி கிட்டே நாங்கள் கீழே வந்துட்டோம் நாங்கள் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணும் ரொம்ப சென் ஸ்பெண்ட் பண்ணல இங்கே வந்து யாக் வந்து யாக் ரைட் பண்ணுறாங்க நிறையா பேர் யாக்கில் வந்து ஃப்ரெண்ட்லேருந்து இந்த லேக் வரைக்கும் வந்து யாக்ல கொண்டாந்து விடுறாங்க ஒரு ஆளுக்கு வந்து தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டாங்க நாங்கள் யாக்கில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஆனால் வந்து தேஜஸ்வி என்ன சொல்லிட்டா இல்லை எனக்கு வேணும் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்ல ஆரம்பித்தா சரி அவளை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாக் போகலை சும்மா கேட்டோம் எவ்வளோ அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னாங்க ரோப்வேக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டியோ நம்ம சார்ஜ் பண்ணாங்க த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிஃப்டி அதுதான் ரோப்வேயோட சார்ஜ் நாங்கள் கொடுத்தோம் ரோப்வே ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ப்ளேஸ்க்குலாம் போகிறீங்க அப்படின்னா நாட் ஓன்லி இந்த பிளேஸ் சொல்கிறேன் ஈவன் மணாலி ஸ்ரீநகர் எங்கே போனாலுமே வந்து இந்த ஸ்னோ பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாராக போனீங்கன்னா ரொம்ப நல்லா சுற்றி பார்க்கலாம் க்ரௌடு கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வந்துட்டிங்கன்னா க்ரௌட் நிறையா இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் அது அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்குறனால இதுதான் வந்து அந்த டாப் ஆஃப் த அந்த ஹில்லில் வந்து அந்த ரோப்வே போகிறது இப்படி போயிட்டு ஒரு யூ டான் மாதிரி அடிச்சுட்டு திரும்பி கீழே வந்துடும் அந்த யூ டன் கிட்ட வந்து நம்மளை இறக்கி விட்ருவாங்க எவ்வளோ நேரம் வேணால் நம்ம அங்கே இறந்துக்கலாம் நெக்ஸ்ட் ரோப் காரில் நம்ம இறங்கி வந்துக்கலாம் இவ்வளோ டைம் தான் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம எவ்வளோ நேரம் வேணால் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் பட் கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா திரும்பி ஸ்னோ ரோட் பிளாக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டிரைவர் வந்து கிளம்பி சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டாங்க அவ்வளோதான் இந்த பிளாக் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்